friends, welcome to Arts in Your World. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு 3D ட்ராயிங் தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு ஏ4 ஷீட் வந்து எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம நார்மலாக வந்து வீட்டில் வரைகிறதுக்கான அதாவது எழுதுறதுக்கானவே வந்து சில பென்சில்ஸ்லாம் இருக்கும்ல, அதை தான் வந்து நான் எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து ட்ராயிங் பென்சில்ஸ். நெக்ஸ்ட் வந்து இது வந்து அந்த அமேசான்லலாம் வந்து அந்த ஆர்டிஸ்டுக்கான ட்ராயிங் பென்சில்ஸ்லாம் இருக்கும்ல, அது வந்து எடுத்திருக்கேன். ஆனால் நான் அதை வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல, நான் வந்து இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பிளெண்டிங் ஸ்டம்ப்ஸ். இப்போ நம்ம வந்து அந்த ட்ராப்லெட்ஸில் வந்து வரைய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி வரைய ஆரம்பிச்சிட்டோன்னே வந்து இந்த மாதிரி நான் வரைகிற மாதிரி பண்ணிடுங்க. இதுக்கு பதிலாக வந்து நான் இன்னொரு வந்து ஒரு ஈஸியான மெத்தட் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்கேல் எடுத்துட்டு இந்த சர்க்கிள், இப்போ இந்த ட்ராப்லெட்ஸ்க்கு தவிர மீடியெல்லாம் இப்போ நான் வந்து பண்ணுறல அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து உள்ளே வந்து அதுக்குள்ளே வரைஞ்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து அந்த ட்ராப்லெட்ஸ்க்கு வந்து ஒரு ஷேடோ எஃபெக்ட் வந்து தரத்துக்காக நான் வந்து 4B பென்சில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த பிளெண்டிங் ஸ்டம்ப்ஸ் வந்து இருக்கும்ல, அதை வச்சு வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்ககிட்ட இது இல்லைன்னா வந்து எனி டிஷ்யூ பேப்பர் ஆர் ஏதாவது ஒரு கிளாத் வச்சு நீங்கள் வந்து பண்ணாலே வந்து அழகாக வந்துடும். இல்லைன்னா கையில் வச்சு பண்ணாலுமே வந்து நல்லா வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டோன்னே வந்து நீங்கள் வந்து இப்போ 8B பென்சிலால் வந்து அந்த உண்மையான அந்த கீழே இருக்க அந்த ஷேடோ எஃபெக்ட் வந்து இப்போ தரலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அதே அந்த ட்ராப்லெட்ஸ் உண்மையான ரியலான எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து அந்த பிளெண்டிங் ஸ்டம்ப்ஸை வச்சு நீங்கள் வந்து அதை பிளெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிட்டோன்னே வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து போகலாம். இப்போ வந்து நான் கொஞ்சம் ஃபினிஷிங் டச் வந்து தரேன். இப்போ வந்து நீங்கள் வந்து இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபோட்டோ அந்த மாதிரி ஏதாவது தனியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒயிட் கலர் வந்து கொஞ்சோண்டு மேலே வந்து அந்த மாதிரி இருக்கும். இது பண்ணுறதுக்கு வந்து நான் இரேசர் வச்சு கொஞ்சோண்டு ஒரு சர்க்கிள் மாதிரி வந்து இரேஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து வந்துடும். ஆர் இல்லைன்னா வந்து ஒயிட் கலர் பென்சில்ஸ் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். பார்த்திங்கன்னா வந்து உண்மையாகவே ரியலிஸ்டிக்காக வந்து இருக்குது. நான் ஃபோட்டோவில் காமிக்கிறேன். இந்த வீடியோ